தோழர் சிவசங்கரன் கூறும்போது, கௌரி லங்கேஸ்வரை போல் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கௌரி லங்கேஸ்வரை போல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் கேள்விக்குறிதான் மிஞ்சும். இங்கு வந்து நிறுவனங்களுக்கு ஏற்றபடிதான் இங்கு பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டியிருக்கிறது. காரணம், ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தே இருக்கிறது. அரசியல் கட்சியை சாராத நிறுவனம் என்று இங்கு பார்த்தால் வெற்றிடமாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது. கௌரி லங்கேஷோட பத்திரிகையில வந்து விளம்பரமே இல்லாமல் பத்திரிகை நடத்தினார் என்று கூறினார்கள். அதைத்தான் மகாத்மா காந்தியும், என்னுடைய பத்திரிகையில் விளம்பரம் இல்லாமல் தான் நான் பத்திரிகையை நடத்துவேன் என்று அவர் நடத்திய அர்ஜன், நவஜீவன், யங் இண்டியா மூன்று பத்திரிகையிலும் விளம்பரம் இல்லாமல் தான் கடைசி வரை அவர் பத்திரிகை நடத்தினார். மக்களுக்கான பத்திரிகை என்பது விளம்பரம் இல்லாமல் நடத்தினால் மட்டும்தான் அந்த பத்திரிகை மக்களுக்காக நடத்த முடியும். இல்லாவிட்டால் மூலதனம் லாபம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் பத்திரிகைகள் நடத்த முடியும். தோழர் செல்வி சொல்லும்போது கூறினார்கள், பத்திரிகைகளில் செய்தி விளம்பரம் அதனுடைய அளவுகோல் என்ன என்பதை, முதல் பக்கம் என்றால் 25% மட்டும்தான் விளம்பரம் இருக்க வேண்டும், உள்பக்கங்களில் 60% செய்தி 40% விளம்பரம், இப்படிதான் பத்திரிகைகள் நடத்த வேண்டும் என்பது பத்திரிகை அறம். ஆனால் இன்று ஒரு சில தமிழ், இந்து, தினமலர் இரண்டு பத்திரிகைகளை காலையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 பக்கத்துக்கு விளம்பரம் தான் இருக்கு, ஃபுல் பேஜ் விளம்பரம். இந்த பேனர் ரைட்டிங் மட்டும்தான் தமிழ் ஹிந்துன்னு இருக்கும், மற்றபடி ஃபுல்லா விளம்பரங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு விளம்பரத்தால் மட்டும்தான் இங்கே பத்திரிகைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கான பத்திரிகை நடக்குதுன்னா அது மக்களுக்குன்னு ஏதோ செய்தி கொஞ்சம் போட்டுக்கிறாங்க விளம்பரத்துக்கு மத்தியில். ஏன்னா இன்னைக்கு வந்து பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாமே லாபகரமா நடத்துற விஷயத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. மக்களுக்கான பத்திரிகைகள்லாம் நடக்குது அப்படின்றது வந்து சொல்றதுன்றது வந்து மக்களை ஏமாத்துற விஷயம்தான், அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னைக்கு முதலாளிகள் தான் பத்திரிகை நடத்துறாங்க, கொள்கைவாதிகள் நடத்தவில்லை, அதான் பிரச்சனை. சுதந்திரத்துக்கு முன்புன்னு பார்த்தோம்னா வெறும் கொள்கைவாதிகள் தான் பத்திரிகை நடத்தினாங்க. அவங்களுக்கு லட்சியம் இருந்தது, கொள்கை இருந்தது, பத்திரிகை அறம் கடைபிடிக்க வேண்டிய எல்லா நடைமுறையும் அவங்க கிட்ட இருந்தது. இப்போ வந்து பெரும் தொழிலதிபர்கள் தான் பத்திரிகை துறைக்கு வரும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக பத்திரிகை நிறுவனங்களையே ஆரம்பிக்கிறாங்க. அதை தனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் பத்திரிகை துறையிலேயே வர்றான். மணல் மாஃபியாக்காரனும் இங்க வந்து பத்திரிகை தொடங்கியிருக்கான், கல்வி கொள்ளையனும் இங்க வந்து மீடியாவை தொடங்கியிருக்கான், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இங்க பத்திரிகை தொடங்கியிருக்கு. நீங்க அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டியும் தட்டி கேட்கவும் தான் பத்திரிகை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இங்க வந்து பத்திரிகைகளை தொடங்கி இருக்குன்னா நீங்க அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எப்படி சுட்டி காட்டுவீங்க, தட்டி கேட்பீங்க? இப்ப நான் சார்ந்து இருக்கிற ஒரு பத்திரிகையும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது தான். அந்த அரசியல் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை நாங்க எங்களுடைய பத்திரிகையில எழுதவே முடியாது. எப்படி எழுத முடியும்? அவங்க செய்யற தவறுகளை நாங்க எப்படி சுட்டி காட்ட முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால லங்கேஷ், அதாவது கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஊடகங்களில் வேலை செய்யறதுன்றதே ரொம்ப கத்தி மேல நடக்கிறதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் தான்.
நிறுவனங்களுக்குள்ள நாங்க கொள்கையோட இருக்க முடியாது. நிறுவனங்களுக்கு வெளியில தான் நாங்க வந்து எங்களுடைய கொள்கையோட இருக்க முடியும். இந்த காம்பவுண்டுக்குள்ள போயாச்சுன்னா கொள்கையெல்லாம் தூக்கி அப்படி ஓரம் போட்டுட்டு காம்பவுண்டுக்கு வெளியில ஓரம் போட்டுட்டு உள்ள போவோம். உள்ள போய் அவங்க சொல்றத எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அந்த கொள்கையை தூக்கி தோல்ல போட்டுட்டு வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஊடகங்கள்ல இருக்கு. இங்க வந்து அறம் பேசுறதோ கொள்கைப்படி செயல்படுறதோ மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதோ ஊடகங்கள்ல வந்து அது ஒரு பொய் ஏமாத்து வேலையா தான் இருக்கு. உலகம் முழுக்கவே மூணு பேரால வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஒன்னு அதிகார வர்க்கம், இன்னொன்னு மத ரீதியான அமைப்புகள், மூன்றாவது சமூக விரோத கும்பல்கள். இந்த மூணு பேரால தான் வந்து பத்திரிகையாளர்களுக்கு உலகம் முழுக்க ஆபத்து இருக்கு. பாகிஸ்தான்ல கடந்த 10 ஆண்டுகள்ல 129 பத்திரிகையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. சுட்டுக் கொல்லப்பட்டவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அரசு கையில இருக்கக்கூடிய காவல்துறையும் ராணுவமும் சுட்டுக் கொண்டு இருக்கு. இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய மத தீவிரவாத அமைப்புகள், அவங்க வந்து சுட்டுக் கொண்டு இருக்காங்க. நீங்க பாகிஸ்தானுக்குள்ள வந்து மதத்தை விமர்சித்து எழுதுறவங்களும் உயிரோட வாழ முடியாது. ராணுவம் செய்யக்கூடிய அட்ராசிட்டியை விமர்சித்து எழுதுறவங்களும் உயிரோட வாழ முடியாது. அந்த வகையில நம்ம இந்தியா ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற சூழல்ல தான் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆளும் கட்சியா அதிமுக திமுக ரெண்டும் வரும். ஜெயலலிதாவும் ஆட்சியில் இருக்கும்போது வந்து பத்திரிகையாளர் பத்திரிகை தர்மத்தை கடைபிடித்து எழுதணும் அப்படின்னு அடிக்கடி கூட்டங்கள்ல பேசுவாங்க. நீங்க நமது எம்ஜிஆரை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எந்த அளவுக்கு பத்திரிகை தர்மம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ கேவலமா எழுதுவாங்க, நீங்க வந்து வார்த்தையால நம்ம இங்க சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ தரம் தாழ்ந்து எழுதுறவங்க தான் அவங்க சொல்றாங்க பத்திரிகை தர்மத்தை கடைபிடித்து எழுதுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க முரசொலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தினமலர தினமலம்னே எழுதுவாங்க. ஆனா கருணாநிதி பேசும்போதெல்லாம் சொல்வாரு, பத்திரிகையாளர் ஊடக அறத்தை கடைபிடித்து எழுத வேண்டும் அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படிதான், பத்திரிகையாளர்கள் தூ அப்படின்னு காரித்து போவார் பல இடங்கள்ல. ஆனா அவரும் ஊடக அறம் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாவில் ஊடக அறத்தை பத்தி அவ்வளவு பேசுறாரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அரசியல் தலைவர்களுக்கு பேச்சு ஒன்னாவும் செயல் ஒன்னாவும் தான் இருக்கு. அவங்கவுங்க நடத்துற ஊடகத்துல அந்த ஊடக அறத்தை கடைபிடிக்கிறாங்களான்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உண்மை என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதனால கௌரி லங்கேஷ் மாதிரி தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் செயல்பட முடியுமா, அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் இருக்க முடியாது. அப்படி இருக்கணும்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அவங்களா நடத்திக்கிட்டா மட்டும்தான் இருக்க முடியும். நிறுவனம் சார்ந்த பத்திரிகையாளர் யாரும் அப்படி இருக்க முடியாது. கௌரி லங்கேஷ சுட்டு கொல்லப்படுறதுக்கு காரணம், அவங்க எந்த சூழல்லையும் எழுத்துலையும் சரி விமர்சனங்கள்லையும் சமரசம் பண்ணிக்கல, அதுதான் அவங்க சுட்டுக் கொல்லப்படுறதுக்கு காரணம். இதே போலதான் வந்து பக்கத்து நாடான இலங்கையில் அந்த போர்க்கால கட்டங்களில் அரசுக்கோ புலிகள்கிட்டயோ சமரசம் செய்துக்காம உண்மையான விமர்சனங்களை ரெண்டு பக்கமும் புலிகள் செய்த தவறையும் அரசு செய்யக்கூடிய தவறையும் விமர்சனம் பண்ண கிட்டத்தட்ட 26 பேர் பத்திரிகையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கேயும் லட்சியத்தோட பத்திரிகையாளர்கள் செயல்பட்டிருக்காங்க. உதயமன ஒரு பத்திரிகை, அவங்க வந்து அரசு செய்த
தவறுகளையும் ராணுவம் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டினாங்க, புலிகள் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டினாங்க. அதனால அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருந்த பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் அந்த அலுவலக காம்பவுண்ட் விட்டு வெளியில வராமையே இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள இருந்தே அங்கேயே சமைச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்துகிட்டே பத்திரிகையை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. ராஜபக்சேக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து தன்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்த சண்டே லீடரோட எடிட்டர் லசந்த விக்ரமசிங்கே ராஜபக்சே செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டிக்காட்டி எழுதிக்கிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு வந்து தொடர்ந்து மிரட்டல் அரசாங்க தரப்புலேருந்து போயிட்டே இருக்கு. அப்பவும் அவர் வந்து எழுதுறத கைவிடலை. புலிகள் செய்யற தவறையும் எழுதுறாரு, அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளையும் ராணுவம் செய்யக்கூடிய அட்ராசிட்டியும் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவரை கொல்ல போறாங்க அப்படின்றது அவருக்கே தெரியுது. அவருக்கு தெரிஞ்ச அந்த சூழல்ல அவர் ஒரு தலையங்கம் எழுதுறாரு. இன்னைக்கு அது பத்திரிகை உலகத்தில் எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு தலையங்கமா இருக்கு. அவர் சுட்டுக் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி அந்த தலையங்கத்தை எழுதியிருக்காரு. அப்போ தான் சுட்டுக் கொல்லப்படுவோம் என்று தெரிஞ்சிருந்த சூழல்லையும் அவருடைய உண்மையான விமர்சனங்களை எந்த சூழல்லையும் எதிர்த்திலிருந்து பின்வாங்கிக்கல, கடுமையான விமர்சனங்கள் வச்சார். அதனால அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனால இன்னைக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு உலகம் முழுக்க திரட்டு இருக்கு. அதான் உண்மை. உலகம் முழுக்கும் சுட்டுக் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாமே நேர்மையானவர்கள் தான். இன்னைக்கு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பிரஸ் ஃப்ரீடம்ன்றது என்னன்னா மற்றவங்க கொடுக்கறது இல்லை. சுதந்திரம் என்பது மற்றவர் கொடுக்கறது கிடையாது. இப்போ நம்ம இங்க சுதந்திரமா இருக்கிறோம்னா நமக்கு யாரு சுதந்திரம் கொடுத்தாங்க? நான் சுதந்திரமா இருக்கிறேன்னா நான் அதுக்கான விஷயங்களை எதையும் விட்டு கொடுக்காம சுதந்திரமா இருக்கணும். மற்றவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னா அப்ப நம்ம எப்படி சுதந்திரமா இருக்கும்? நீங்க மற்றவர்களுக்கு கட்டுப்படாம நீங்க சுயமா செயல்படும் வரை தான் நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்றது சுதந்திரத்துக்கான அடையாளம். ஆனா இங்க அப்படி கிடையாது, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. பத்திரிகை சுதந்திரம்ன்றது ஒவ்வொரு முதலாளிகள்கிட்டையும் கட்டுப்பட்டு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. இந்த பிரஸ் ஃப்ரீடம் டேன்னு நம்ம கொண்டாடுறது வந்து ட்ரக் மாஃபியாக்களை பத்தி எழுதின அந்த குல்பர்கே கானோ அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து மிரட்டப்பட்டு வர்றார். மிரட்டப்பட்டு வரும்போது அவர் சொல்றாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயிட மாட்டேன், இந்த சமூகத்துக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய அட்டொழியங்களை நான் தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்னு எழுதிக்கிட்டே வந்தார். அப்போ அவருக்கு ஒரு நாள் நைட்டு போன் வருது, நீங்க எழுதிருத்த நிப்பாட்டலன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் உங்களை சுட்டுக் கொள்ளுவோம் அப்படின்னு போன் வருது. அந்த போன் செய்தியை எழுதிட்டு அது கீழே அவர் அவங்க இந்த ட்ரக் மாஃபியாக்கள் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால இந்த சமூக சீரழி எப்படி இருக்கு, இவங்களுக்கும் போலீஸ்க்கும் எப்படி கனெக்ஷன் இருக்கு, இவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த தொடர்புகளை வச்சுக்கிட்டு இவங்க பொதுமக்களை பயமுறுத்துற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ட்டு எழுதுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் அவருக்கு போன் வருது, நாளைக்கு நீங்க மறுபடியும் எங்களை பத்தி எழுதுனா நாளைக்கு நீ பத்திரிகை அலுவலகத்திலிருந்து வெளில வரும்போது உன்னை சுட்டுக் கொள்ளுவோம் அப்படின்னு அவருக்கு செய்தி வருது. எல்லா இடங்கள்லயுமே காட்டி கொடுக்குறவங்க ஒருத்தன் இருப்போம். அது பத்திரிகை அலுவலகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் ஒரு காட்டி கொடுக்குறவங்க. இந்த ட்ரக் மாஃபியாக்களோட இருக்க தொடர்புல இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையில வேலை செய்யறவன் இன்னைக்கும் எழுதியிருக்காரு அவரு உங்களை பத்தி அப்படின்ட்டு அவனுங்களுக்கு தகவல் கொடுக்குறான். இவர் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் வரும்போது அவரோட ஆபீஸ் வாசலில் வச்சு சுட்டுக் கொள்ளுறாங்க. அந்த தினத்தை தான், ஏன்னா யாருக்கும் பயப்படாம யாருக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா உண்மைகளை எழுதுறதுக்கு துணிந்தவர் குல்பர்கா கானா அப்படின்றவர் என்றதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் ஃப்ரைடம் டேவை யுனெஸ்கோ அறிவிக்குது. ஒவ்வொரு பத்திரிகையாளனும் மற்றவங்க மிரட்டலுக்கும்
மற்றவங்களோட அச்சுறுத்தலுக்கும் பயப்படாம சுதந்திரமா எழுதணும், அவன் தான் சுதந்திரமான பத்திரிகையாளர், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்றத யுனெஸ்கோ அறிவிச்சு அந்த தினத்தை தான் மே 3 நம்ம உலகம் முழுக்க ஃப்ரெஷ் ஃப்ரீடம் டேவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கௌரி லங்கேஷ் அதே போலதான் யாருக்கும் பயப்படாம துணிச்சலா செயல்பட்டு இன்னைக்கு அவங்களோட உயிரை துறந்திருக்காங்க. அவங்கள கொல்றதுக்கு காரணமா இருந்த அந்த சமூக விரோதிகளுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சுக்கிறது.